இப்போ நம்ம சி லாங்குவேஜோட ஓவர்வியூவை பற்றி பார்க்க, அதாவது ஒரு சி லாங்குவேஜை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்குறோம். அது ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி, சி லாங்குவேஜ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன பர்பஸுக்காக கண்டுபிடிச்சாங்க, சி லாங்குவேஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ சி லாங்குவேஜ் எடுத்ததும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல, அது மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நிறையா சயின்டிஸ்ட்டுங்க அவங்கவுங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய எஃபோர்ட் எடுத்து ரிசர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது தான் சி லாங்குவேஜ். அதோட தான் இந்த டேபிளில் வந்து இப்போ 1960s அல்காரிதமிக் லாங்குவேஜ்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக என்ன பர்பஸுக்காக சி லாங்குவேஜ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே படிச்சிருக்கோம், அதாவது ஹைலோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் டிபெண்ட், பிஸ்னஸுக்கு ஒரு ஒரு அப்ளை ஒரு லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸுக்கு ஒரு லாங்குவேஜ், சயின்ஸுக்கு ஒரு லாங்குவேஜ்னு சொல்லி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதனால தான் இதை நம்ம அப்ளிகேஷன் டிபெண்ட்னு சொல்கிறோம். ஆனால் கோபால பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் எழுதணும்னா, பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன் எழுதுனா அதை எல்லா மெஷின்லேயும் லோட் பண்ணலாம், அந்த மாதிரி லோட் பண்ண முடியும். அதனால தான் அது ஹை லெவல் லாங்குவேஜ். பட்டு மெஷின் இண்டிபெண்ட் அது, அதனால தான் மெஷின் இண்டிபெண்ட், தட் இஸ் கோபால பயன்படுத்தி பிஸ்னஸ் அப்ளிகேஷன் மட்டும்தான் எழுத முடியுங்கிறது அப்ளிகேஷன் டிபெண்ட். அப்படி எழுதின அந்த சாஃப்ட்வேரை எல்லா ஆர்கிடெக்சர்லேயும் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் எல்லா வகையான ப்ராசஸர் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லேயும் பயன்படுத்த முடியுங்கிறது மெஷின் இண்டிபெண்ட். ஆனால் அந்த மெஷினுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8085 ஒரு ப்ராசர் இருக்குது, Z80 ஒரு ப்ராசர் இருக்குதுன்னா, ஒரு பேரோல் அதாவது சேலரி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பேரோல் சாஃப்ட்வேர் ஒன்று கோபாலை பயன்படுத்தி தான் எழுதியான பிஸ்னஸ் இது, அதை பயன்படுத்தி எழுதுகிறோம்னா அது 8085 வந்து அது ஒர்க் ஆகும், Z80 ஒர்க் ஆகும். ஆனால் இதை லோட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், முத அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆகணும், அப்போ அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். 8085 Z80 ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், அதுக்கப்புறம் ஒரு கம்பைலர் வேணும், கோபாலை வந்து மெஷின் லாங்குவேஜாக மாற்றுறது கம்பைலர் வேணும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இந்த டிரான்ஸ்லேட்டரும், அதான் அந்த கம்பைலர், இந்த டிரான்ஸ்லேட்டரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் எழுதுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இல்லை, ஹைலோ லாங்குவேஜ் கிடையாது. அதை எதில் இப்போ எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மெஷின் லாங்குவேஜ்லேயோ அசம்பிளி லாங்குவேஜ்லேயோ தான். அப்போ எழுதுனா 80, அதுதான் மெஷின் டிபெண்ட் ஆச்சே, இது லோ லெவல் லாங்குவேஜ். அதனால் அப்படி எழுதும் போது என்ன ஆகுதுன்னா, 8085 ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு கோபால் கம்பைலர், Z80 ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு கோபால் கம்பைலர். அப்புறம் அந்த பேரோல் கோபால் எழுதுன அந்த பேரோல் தான் ரெண்டுக்கும் பொதுவாக தவிர, ஆனால் இதுக்கு ஒரு ஓஎஸ், இதுக்கு ஒரு கம்பைலர், இதுக்கு தனி ஓஎஸ், இதுக்கு ஒரு கம்பைலர்னு எழுதணும். அப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண என்ன பண்ணணும்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஹைலோ லாங்குவேஜை கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கு. இல்லை மெஷின் லாங்குவேஜ் எழுதுனா தான் மெஷின் டிபெண்டாக இருக்குது, லேர்னிங் வேறு டிஃபிகல்ட்டாக இருக்குது, சாஃப்ட்வேர் எழுதுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அதெல்லாமே பைனரி ஃபார்மில் நிமானி கோடில் இருக்கும், ஹைலோ லாங்குவேஜ்னா ஆர்டினரி இங்கிலீஷ் வேர்டில் இருக்கும். அதனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்குன்னு ஒரு ஹைலோ லாங்குவேஜை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது தான் அந்த அல்காரிதமிக் லாங்குவேஜ். அது இன்டர்நேஷ்னல் கமிட்டி தான் அதை டெவலப் பண்ணாங்க, ஆனால் 2 general 2 abstract இருந்தது, அதாவது ரொம்ப பொதுவானதாகவும் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருந்தது. இதை என்ன சொல்ல வராங்கன்னா, அல்காரிதமிக் லாங்குவேஜ் அந்த முதல்ல அந்த அல்காவில் பயன்படுத்தி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு போதுமான லாங்குவேஜாக அது இல்லை, அதில் நிறையா குறை இருந்தது. அப்புறம் 1963 சிபிஎல், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஒரு லாங்குவேஜ் தான், கம்பைன்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிபிஎல். அது லேர்னிங் டிஃபிகல்ட்டாக இருந்தது, இம்ப்ளிமெண்டேஷனும் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதனால் மறுபடியும் அதே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் மார்டின் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவர் பிசிபிஎல் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு 4 years ரிசர்ச்சுக்கு அப்புறம் 1967 பிசிபிஎல், பேசிக் கம்பைன்டு ப்ரோக்ராம் லாங்குவேஜை கண்டுபிடிச்சார். இதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் அல்லது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் டீல் பண்ணுற மாதிரி இருந்தது தவிர இதுவும் போதுமானதாக இல்லை. அதுக்கப்புறம் பெல் லேபரேட்டரி, அன்னைக்கு அது பெல் லேபரேட்டரி, பட் இன்னைக்கு வந்து AT&T பெல் லேபரேட்டரின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பெல் லேபரேட்டரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெல் லேபரேட்டரியோட ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு நல்ல ஆர்க், அதாவது ஒரு ஒரு பாப்புலரான ஒரு நெட்ஒர்க்கிங் ஓஎஸ்னா அது யூனிக்ஸ் தான். அந்த யூனிக்ஸை கண்டுபிடிச்ச கம்பெனி தான் பெல் லேப், யூனிக்ஸ் வந்து பெல் ஆப்ரேட்டரியோட ப்ராடக்ட் தான். ஸோ அந்த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவங்க சிஸ்டம் சாஃப்ட்வேரில், அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் தானே யூனிக்ஸ் ஓஎஸ் நெட்ஒர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை வந்து அவங்க லோ லெவல் லாங்குவேஜான மெஷின் லாங்குவேஜில் தான் எழுதியிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணும், ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்தனி யூனிக்ஸ், ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு ப்ராசர் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு யூனிக்ஸு,
இன்னொரு ஆர்கிடெக்சர் ஒருச்சுன்னு கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா மெஷின் லாங்குவேஜ் எழுதுறதுனால அவங்களுக்கும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு ஒரு ஹைலோ லாங்குவேஜ் இருந்திருந்தால் ஒரே ஒரு தரம் இனிக்ஸ் எழுதி எல்லா மெஷினுக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களும் ரிசர்ச் பண்ணாங்க. அதில் இருக்கிற கென் தாம்சன் அப்படிங்கிற ஒரு அதை வந்து ரிசர்ச் பண்ணார். அப்படி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச லாங்குவேஜுக்கு பெல் லேபரேட்டரியான ஃபஸ்ட் லெட்டர் பியை வச்சாங்க. அது 1970 ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் கூட பிசிபிஎல்ல இருந்த அதே பிரச்சனையாக அதுக்கும் இருந்தது. அதனால் அதுவும் சூட்டபுளாக இல்லை, சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு சூட்டபுளானதாக இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் கைவிட்ட நிலமையில் மறுபடியும் ஒரு 2 வருஷம் அதே பெல் லேபரேட்டரியில் இருந்த டென்னிஸ் ரிச்சிங்கிறவர் முயற்சி பண்ணி ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிச்சார். அந்த லாங்குவேஜுக்கு பேர் தான் சி லாங்குவேஜ். பிக்கு அடுத்த லெட்டரான சியை வச்சிட்டார். அது வந்து பிசிபிஎல்ல இருக்கிற ப்ராப்ளம், பி லாங்குவேஜில் இருந்த டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு போதுமான ஒரு ஹைலோ லாங்குவேஜாக அது இருந்தது. இது அவர் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணும் போது அவங்க கம்பெனியோட யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சியில் வந்து ரீகோட் பண்ணாங்க. ஏன்னா யூனிக்ஸை வந்து பைனரியில் தான் மெஷின் லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க, அதுக்கு ஈக்குவலண்டாக சி லாங்குவேஜில் வந்து அதை எழுதி அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணார். அவர் எல்லா மிஷினையும் ஒரே யூனிட்ஸை கூட ரன் பண்ணார் டென்னிஸ் ரிச். அதுக்கப்புறம் தான் வந்து அதோட பிரம்மாண்டத்தை உணர்ந்தாங்க. அதனால் உலகத்தில் முதலும் கடைசியுமா சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்குன்னு கண்டுபிடிச்ச ஹைலோ லாங்குவேஜ் சி லாங்குவேஜ். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற ஹேண்டுகள் டிவைசஸான அந்த ஸ்மார்ட் ஃபோனு, டேப்லெட்டு, அதான் அந்த செல்ஃபோனுங்க, அப்புறம் இந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு, செராக்ஸ் மிஷினு, வீட்டில் இருக்கிற மைக்ரோ ஓவன், டிவியில் இருக்கிற அந்த ப்ரோக்ராமு, இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எல்லா சிஸ்டத்தையும் எந்த மிஷினாக இருந்தாலும் சரி அதை கண்ட்ரோல் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு பேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணால் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது ஐ டெஸ்ட் பண்ணுறதா தானா, ஹார்ட் வந்து செக் பண்ணுறதா, எந்த டிவைஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே எழுதியிருக்கிற கோடிங் வந்து சி லாங்குவேஜில் எழுதுனது தான். சியோட ஃபேமிலியில் தான் அதை எழுத முடியும். சிக்கு அடுத்ததாக சி ப்ளஸ் ப்ளஸ் வந்தது, விஷுவல் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்தது, அதுக்கப்புறம் சி ஷார்ப் வந்தது. ஸோ இது வந்து சியோட ஃபேமிலி. அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் அன்றைக்கி இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கேற்ற அப்படி அதை அப்படி அப்டேட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதனால் சி லாங்குவேஜ் இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அதாவது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு உண்டான ஒரு ஹைலோ லாங்குவேஜ் தான் சி லாங்குவேஜ். அது ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஜாவா அப்படிங்கிறது வெப் ப்ரோக்ராமிங்கில் தான் ஸ்பெஷலிஸ்ட், அது வெப் ப்ரோக்ராம் தான் எழுத முடியும். ஜாவாவோட கம்பைலரை கூட சிஓ சி ப்ளஸ் ப்ளஸ்லேயே தான் எழுதியிருப்பாங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சி ஃபேமிலியில் தான், சி சி ப்ளஸ் ப்ளஸ், வி சி ப்ளஸ் ப்ளஸ், சி ஷார்ப் இந்த மாதிரி விண்டோஸ் ஓஎஸ்லேருந்து யூனிக்ஸிலேருந்து இப்போ நம்ம பயன்படுத்துகிற சிம்பியான், ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சி லாங்குவேஜ்லேயோ அல்லது சியோட ஃபேமிலியில் இருக்கிற சி ப்ளஸ் ப்ளஸ், விசி ப்ளஸ், சி ஷார்ப்லேயோ எழுதப்பட்ட லாங்குவேஜஸ் தான். இதில் எழுதின அந்த இதுக்கு கான்செப்டுக்கு இலாஜிக்கு விஎல்எஸ்ஐ ப்ரோஇ அந்த மாதிரி நிறையா பிஎல்சி ஸ்கேடா அப்படின்னு சொல்லி மறு ஒரு எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்குண்டான ப்ரோக்ராம் வந்து சியில் தான் எழுத முடியும். அந்த அளவுக்கு சி வந்து ஒரு முக்கியமான லாங்குவேஜ். சி கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வெஹிக்கிளோ, அதாவது 2-வீலர்லேருந்து 4-வீலர்லேருந்து நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து பெல்ட்லேருந்து தலைக்கு குத்துற ஏர்பன்லேருந்து எதுவுமே எல்லாமே வாட்டர் பாட்டிலருந்து எல்லாமே கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். அதனால தான் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அதை டிசைன் பண்ணி கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் எய்டடாகவே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் இத்தனை வெரைட்டி, இவ்வளோ மைனூட, இவ்வளோ அழகாக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கு ஒரே காரணம் சி லாங்குவேஜ் தான். சரி, அந்த சி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ சி ப்ரோக்ராம், ஒரு சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். ஒரு சி ப்ரோக்ராம் அப்படின்னாவே யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் எவ்வளோ வேணாலும் ஸ்பேஸ் விடலாம், அது அலௌடு சி லாங்குவேஜில். ரெண்டு வேர்டுக்கு நடுவில், பிட்வீன் டூ வேர்ட்ஸ், அதாவது ரீடபிலிட்டி என்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிளாங்க் ஸ்பேஸஸை ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் எவ்வளோ வேணாலும் விடலாம், ஆனால் வார்த்தைக்கு உள்ளே விடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டிஜர் அமௌண்ட் 1, அமௌண்ட் 2 அப்படின்னு போட்டால் இன்டு அமௌண்ட் 1, அமௌண்ட் 2 செமிகோலன்னு போடுவோம். இதில் அமௌண்ட் 1ல் ஏஎம்முக்கு நடுவில் ஏஎம்முக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு ஓயுஎன்டின்னு போடக்கூடாது, அதாவது வார்த்தைக்கு உள்ள பிளாங்க் ஸ்பேஸ் விடக்கூடாது. ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் இப்போ அமௌண்ட் 1, அமௌண்ட் 2னா அமௌண்ட் 1, கமான்னு போட்டு எவ்வளோ வேணாலும் பிளாங்க் ஸ்பேஸ் விட்டு அமௌண்ட் 2னு சொல்லி கொடுக்கலாம். அதனால் பிளாங்க் ஸ்பேசஸ் விடலாம். யூஸ்வலாகவே சி ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்மால் கேஸ் லெட்டரில் தான் அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல் கிடையாது, இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும், இந்த இடத்துல முடியணும் அப்படிங்கிற ரூல் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த போட்ரான் கோபாலெலாம் 12வது காலமில் தான்
ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கணும், எய்த்து காலமில் பேராகிராஃப் இருக்கணும், ஒன்றுலேருந்து ஆறாவது காலத்துக்குள்ளே வந்து லைன் நம்பர் இருக்கணும் அப்படிங்கிற ரூலெல்லாம் இருந்தது. ஆனால் சி லாங்குவேஜில் அந்த ரூல் வந்து கிடையாது, அதனால் இதை ஃப்ரீ ஃபார்ம் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சி ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு லைனில் எழுதணுங்கிற ரூலெல்லாம் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பல லைன்லையும் எழுதலாம், அது மட்டும் இல்லாமல் பல ஸ்டேட்மெண்ட்டை ஒரே லைனில் கூட எழுதலாம். எப்படி கண்டுபிடிக்குது கம்பைலர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அப்படின்னா, எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே செமிகோலனில் தான் முடியும், எல்லா சி ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலனில் தான் முடியும். அப்போ ஒரு லைனில் மூணு ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் மூணு செமிகோலன் இருக்கும். அப்போ அந்த செமிகோலனை வச்சு கண்டுபிடிச்சிருது, ஒரு செமிகோலன் டு இன்னொரு செமிகோலன் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுது. அதே சமயத்தில் ஒரு சி ப்ரோக்ராம்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் மோர் யூனிட், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட்டு தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷனால் உருவாக்கப்பட்டது தான் சி ப்ரோக்ராம். அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி இருக்குன்னா, பக்கத்தில் அந்த ஃபங்க்ஷனோட நேமு பேராந்திசிஸ் இருக்கு, அதுதான் ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா மெயின் போட்டு பக்கத்தில் பாருங்க, பேர் ஆஃப் ரவுண்டு ப்ராக்கெட்டை தான் பேராந்திசிஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் மெயின் ஃபங்க்ஷனில் தான், மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது ஒவ்வொரு ப்ரோக்ராமிலையும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், இங்கே தான் கம்பைலர் வந்து எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும். அதே சமயத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுங்கள்லாம் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸுக்குள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் எல்லா அந்த ஃபங்க்ஷனுக்குண்டான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து அதில் வந்து என்ன பண்ணால் வித்தின் அந்த பிரேசஸ்க்குள்ள தான் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும். இப்போ மெயின் ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணால், மெயினில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஓப்பனிங் பிரேஸ்லேருந்து லைன் பை லைனாக லைன் பைனாக படிச்சுக்கிட்டே வரும். எப்போ அந்த க்ளோசிங் பிரேஸை வந்து ரீச் ஆகுதோ அப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிட்டு கண்ட்ரோல் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு போயிடும். அதாவது கம்பைலர் வந்து க்ளோசிங் பிரேஸ் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் அதை கிராஸ் ஆகிறப்ப கண்ட்ரோலை வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும்னா ஓஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதே சமயத்தில் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து எங்கே வேணாலும் ப்ரோக்ராமில் எங்கேருந்து வேணாலும் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகலாம். அதாவது ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பிகினிங்கிலேருந்து ஒரு லைனோட, அதாவது நான் என்ன சொன்னால் பிகினிங்கில் ஃபஸ்ட் எடுத்தோடனே மெயின் ஃபங்க்ஷன் இருக்குன்னு அவசியம் கிடையாது, மிடிலில் கூட இருக்கலாம். மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மெயினும் பேராந்திஸ் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வேணாலும் நிறையா ஃபங்க்ஷன் இருக்கலாம், பின்னாடி வேணாலும் இருக்கலாம், கடைசியில் வேணாலும் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஆனால் யூஸ்வலாக ரீடபிலிட்டிக்காக மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம்னா பிகினிங்கில் ப்ரோக்ராமோட பிகினிங்கில் கொண்டு வந்துடுறோம். ஆனால் மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருந்தாலும் கம்பைலர் ஸ்டார்ட் ஆகிறது மெயின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தொலைவி அதோட ஓப்பனிங் ப்ரேஸ்லேருந்து க்ளோசிங் ப்ரேஸ் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். நடுவில் முன்னாடியோ பின்னாடி இருக்கிற ஃபங்க்ஷனோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் லிங்க்கு கொடுத்துருந்தா மட்டும்தான், அதாவது மெயின் ஃபங்க்ஷனோட அந்த பேரா பிரேசஸ் இருக்குது இல்லையா அந்த பாடிக்குள்ளே, அதுதான் பாடி ஆஃப் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே மற்ற ஃபங்க்ஷனுங்களை கால் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் அது கால் பண்ணும். எப்போ மெயினோட க்ளோசிங் ப்ரேஸை பார்க்குதோ அப்போ வெளியில் வந்துடும். அதனால் கம்பைலர் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதே மெயின் ஃபங்க்ஷனை தான் சர்ச் பண்ணி, மெயின் ஃபங்க்ஷனை தான் சர்ச் பண்ணுது. அதனால் மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது எங்கே வேணாலும் இருக்கலாம், முன்னாடியும் இருக்கலாம், மிடில்லையும் இருக்கலாம், கடைசீட்லையும் இருக்கலாம். ஒரு சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் நடுவில் ஸ்டேட்மெண்ட்டுங்க இருக்கும். அதை நடுவில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்தது பாருங்க மெயின் ஃபங்க்ஷன் இது, மெயின் ஃபங்க்ஷனுக்கு அடுத்ததாக ஃபங்க்ஷன் ஒன்று ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. அதில் வேரியபிளெல்லாம் டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க, அது ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் டூ அப்படின்னு சொல்லி இதுலேயும் கொடுக்குறோம். அப்போ இது ரெண்டு ஃபங்க்ஷன், இது மெயின் ஃபங்க்ஷன், அது கீழே இருக்கிறது ஃபங்க்ஷன் ஒன்று, இதுக்குள்ளெல்லாம் அந்த வேலிட் சி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. பாருங்க இதுக்கு அப்படியே ஒரு சாம்பிள் சி ப்ரோக்ராம் கொடுத்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க பிஎன்னு ஆறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக, பி ஈக்குவல் டு அதான் பிரின்சிபல் ஈக்குவல் டு 1000, அது நம்பர் ஆஃப் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெனூர் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா என்னு திரி, ஆர் ஈக்குவல் டு 8.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் டிவைட் பை 100 போட்டு பிரிண்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ இதுக்கு கீழே வேணா ஃபங்க்ஷன் மறுபடியும் வரும். இது இப்போ கம்பைலர் என்ன பண்ணும், மெயினுங்கிற வார்த்தையில ஸ்டார்ட் பண்ணி க்ளோசிங் பிரேஸில் முடிஞ்சிடும். இந்த ஸ்லாஷ் ஸ்டாரு கால்குலேஷன் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார் ஸ்லாஷ்னு சொல்லி போட்டிருக்கிறது இது வந்து ரிமார்க், அது அதாவது ஹின்ஸ் கொடுக்கறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. இது வந்து டம்மி ஸ்டேட்மெண்ட், இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைலர் வந்து ஸ்கிப் பண்ணிடுது, ஸ்லாஷ் ஸ்டார்லேருந்து ஸ்டார் ஸ்லாஷ் வரைக்கும் இருக்கிற எதையும் படிக்காது. அப்போ கம்பைலர் மெயின்லேருந்து ஆரம்பித்து ஓப்பனிங் ப்ரேஸ்லேருந்து க்ளோசிங் ப்ரேஸ் முடிகிற வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டெர்மேட் ஆகி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்ட அந்த சிக்னல் ஹேண்ட் ஓவர் ஆயிரும். இது இங்கே வந்து ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு சின்டெக்ஸ் கொடுத்துருக்கு, இதுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். இதுதான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராம்னா இப்படி தான் இருக்கும்.
ஃபஸ்ட்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இன்புட்டோ இன்சலைசேஷனோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிண்ட் அப் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுங்கள்லாம் போடுவாங்க. இப்படி தான் ஒரு சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் இருக்கும்.